அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. திரு பே மணிகரசன் ஐயா வந்து எப்போ பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் போய் பேச போறாருன்னு கேள்வி எழுப்புறாங்க. ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி இந்து மதத்தை விட்டு பெரியாரும் வெளியேறவில்லை, பெரியார் பிரச்சாரகர்களும் வெளியேறவில்லை. நான் அதுக்கான விடையை சொல்றேன். இந்து மதத்தை விட்டு நான் வெளியேறி இன்னொரு மதத்துக்கு போயிட்டேன்னா இந்த மதத்துல இருக்கக்கூடிய சிக்கல்களை குறித்து என்னால பேச முடியாது. மக்கள் அப்போ இந்த மதத்துக்குள்ளே இருந்தாலும் சிக்கலை பேச முடியும். அரசியலமைப்பு சட்டத்துல யாரெல்லாம் கிறிஸ்தவர்களையோ யாரெல்லாம் இஸ்லாமியர்களையோ யாரெல்லாம் பார்சியலையோ அவங்களாதான் இந்துன்றாங்க அப்படின்னு சட்டத்துல இல்ல. இந்த சட்டத்துல இப்படிதான் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி எந்த ஆர்டிகல் இருக்கு மாதிரி யாரெல்லாம் ஆரிய இந்து நீங்க வரையறை செய்வீங்க? இன்னைக்கு எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் ஆரிய இந்து. எச் ராஜா தன் தாய்மொழி தமிழ்னு சொல்றாரு. அது தமிழா இருந்தாலும் சரி, நம்ம முன்னோர் வழியில நாங்க இந்து மதத்துல பிறந்துட்டோம். மதத்தை எல்லாம் ஒழிக்க முடியாது. இல்ல, என் முன்னோருக்கோ நம்ம முன்னோருக்கோ இந்து மதம் ஒண்ணு இருந்ததே தெரியாது. எல்லாரும் சிவ மதம் போட்டுருந்தாங்க, வீர சைவர்கள் போட்டுருந்தாங்க. அதெல்லாம் இந்துன்னு யார் காயின் பண்ணது அந்த வேர்ட்? தமிழ் இந்து, தமிழ் கிறிஸ்தவர், தமிழ் இஸ்லாமியர்னு நீங்க சொல்றீங்கன்னா அப்ப நீங்க மதத்தை புகுத்துறீங்கன்னா அர்த்தம். எதற்கு இங்க மதம்? தமிழ் தேசத்துக்கு மதம் தேவைப்படுது. எவ்வளவு கற்பனை! அப்பாப்பா, ஜாதியை சொல்லி தானே இடம் ஒதுக்கி வாங்கணும். அப்ப ஏன் அதை கொடுக்குறீங்க நீங்க? இந்த சமூக நீதி கொம்பர்கள் ஏன் ஜாதியை சாதியில இடம் ஒதுக்கிட்டு நாங்க தான் கேட்டோம், நாங்க தான் சொல்றீங்க? ஜாதி இட ஒதுக்கி எங்க? இடஒதுக்கீடுக்காக சாதியை பயன்படுத்துறதும் சாதி ரீதியா ஒருங்கிணைறதும் ஒன்னா? எப்போது தமிழ் தேசியத்திற்குள் இந்து நீங்க கொண்டு வரீங்களோ நீங்க தான் தமிழ் தேசத்தின் முதன்மை எதிரின்னு அவர் சொல்றாரு. ஜீவோ அவங்கள ஆதி தெலுங்கர், நமக்கு ஆதி திராவிடர். என்ன ஃப்ராட் வேலை! நீதி கட்சி காலத்துல இருந்து தமிழின மறைப்பு வேலை. திராவிடம் அப்படின்ற சொல் இடையில் செருகப்பட்டது, அது வேண்டாம், தமிழ் இன மறைப்புன்னு சொல்றீங்கல்ல. அதே போல இடையில் செருகப்பட்ட இந்துங்கிற வார்த்தை நீங்க ஏத்துப்பீங்க, ஆனா திராவிட வார்த்தை ஏத்துக்க மாட்டீங்க. இந்துவை தான் மாத்துறேன், அதை நீக்க முடியாது. சீமான் சொல்றாரு, தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் அல்ல, நாங்கள் வீர சைவர்கள், நாங்க இந்துக்கள் சொல்லவே மாட்டோம். உங்களுக்கு எது நிலைப்பாடு எடுக்கிறாரு? எது நிலையா அவரு சொல்றாரு? அது இந்துன்ற மதமும் தமிழ், தமிழ்ல இல்லையே. இல்ல, அது வந்து எந்த சங்க இலக்கிய பாடல திராவிட மக்கள் கேளுங்க. இல்ல, ஒரே ஒரு கேள்வி, எந்த சங்க இலக்கிய பாடல திராவிடன்ற பேர் இருக்கு தம்பி? நீங்க கேட்டீங்க, எந்த சங்க இலக்கிய பாடல இந்துன்ற பேர்? தமிழில் முதன்மையான அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தலைவர்களோடு ஆதன் தமிழ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய திரு பே மணிகரசன் அவர்கள். வாருங்கள், அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். ஏ வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? நரம்ப நலமா இருக்கேன். சமீபத்தில் மிக முக்கியமான ஒரு பேசுபொருளை உருவாக்கி இருக்கிறீங்க, அது நிறைய பக்கம் வந்து விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு, சூடான கருத்து மோதல்களை உருவாக்கியிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ நான் நேரடியாக கேள்விக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சமூக வலைதளங்கள் எழுப்பக்கூடிய கேள்வியாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது அருள்மொழிவர்மனுடைய கேள்வியாகவும் எடுத்துக்கலாம். திரு பே மணிகரசன் ஐயா வந்து எப்போ பாஜக அல்லது ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் போய் பேச போகிறாருன்னு கேள்வி எழுப்புறாங்க, ஏதாவது திட்டம் வச்சுருக்கீங்களா? அந்த மாதிரி அப்படி ஆசைப்படுறவங்களுடைய உள்நோக்கம் என்ன? ஏன் அப்படி ஆசைப்படுறாங்க? நான் போய் பாஜக கூட்டத்தில் பேசணும்னு ஆசைப்படுறாங்கல்ல, ஏன் அவ்வளவு வேகமாக ஆசைப்படுறாங்க? இல்லை, அந்த அந்த பக்கமாக தான் திரு ஐயா பேமா அவர்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரே ஒரு சான்று, அது மாதிரி அந்த மாதிரி பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கேன், அவங்களோட நெருக்கமாக இருக்கேன் அப்படிங்கிறது ஒரு சான்று வேணும்ல ஏதாச்சும்? இல்லை, நீங்கள் பயணிச்சப்பாலேருந்து நீங்கள் மாறி போகிறீங்க, தமிழ் தேசிய பேரியக்கத்துக்கு பதிலாக தமிழ் இந்து பேரியக்கம்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அது அவங்க எங்களுக்கு பேர் சூட்ட வேண்டாம், அவங்களுக்கு அவங்க பேர் சூட்டிக்கிட்டோம் சரிங்களா. அடுத்தவங்களுக்கெல்லாம் பேர் சூட்டுறதுங்கிறது ஒரு அரட்டைன்னு அர்த்தம், ஒரு பண்பற்ற அரட்டைன்னு அர்த்தம். அதுக்கு பண்பற்ற அரட்டை இப்போ அடித்து எங்கிட்ட அடிக்க வேண்டாம், அது போகட்டும். என்ன சான்று கான்க்ரீட்டாக அது மாதிரி துல்லியமாக சொல்லுங்கள். என்ன இது வந்து பாஜகவுக்கு ஆதரவான கருத்து? இது என்ன, எது சொல்கிறாங்க? தமிழ் அப்படிங்கிற மொழிவழி தேசியத்திலிருந்து பிறழ்ந்து போய் மதவழி தேசியத்தை தமிழ்நாட்டில் கட்டமைக்க ஆர்எஸ்எஸ்ஆல் உருவாக்கப்பட்ட சங் பரிவார் ஏஜென்ட்டு தான் பேமா அவர்கள் அப்படின்னு வெளிப்படையாக குற்றச்சாட்டு முன்வைக்கிறார். அதான் அதுக்கு எனக்கு சான்று கொடுங்கன்னு கேட்குறேன். ஒரு சான்று என்னுடைய எழுத்துக்கள்லேருந்து, என்னுடைய பேச்சுக்கள்லேருந்து ஒரு சான்று கொடுங்க அப்படின்னா தமிழ் இனவழி தேசியத்தை கைவிட்டு மதவழி தேசியத்தை எடுத்து சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு சான்று வேணும். கேட்டிங்களா அவங்கள்ட்ட? இல்லை உங்கள்கிட்ட எதுவும் சொல்லியிருக்காங்களா, தெரியுதா? இல்லை, நீங்கள் தான் ரீசெண்டாக வந்து பேட்டிகளை சொல்லியிருக்கிறீங்க, தமிழ் இந்து ஆரிய இந்து அப்படின்னு வகைப்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமாம்,
மொழிவழி தேசியத்தை கட்டமைப்பது தான் நோக்கம் என்றால் எதற்காக மதத்தை நீங்கள் கூட இணைச்சிக்கணும் அப்படிங்கிறதா கேள்வி. இந்துனா என்ன, எதிர் இந்துனா திருடன் அர்த்தம், இந்துனா தமிழர்களுக்கு வெள்ளக்காரன் பேர் சொன்னால் நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க வெள்ளக்காரன் சூட்டிய பேர் எதற்கு, இது எனக்கு எதற்கு? அதான் இந்து என்றால் திருடன் என்று நான் சொல்லலை, நான் சொன்னதில்லை யாரும் சொல்லிட்டான். அதாவது மதம் என்பது ஒரு இனத்தில் இருக்கும், உலகம் முழுக்க தேசிய இன விடுதலைக்காக போராடின மக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மதத்தை ஒழித்து விடுவது என்று பெரியார் முயற்சி பண்ணி தோல்வி கண்டார். அந்த தோல்வியை அவர் 1973 செப்டம்பர் 17 விடுதலை இதழில் வந்து அவருடைய பிறந்த நாள் கட்டுரையில் அவர் குறிப்பிடுகிறார். பெரியார் கூறுறார் அப்படியே சொல்லிடுறேன், சசுர்மா சொல்லிடுறேன், வழமை போல் இந்த ஆண்டும் என் பிறந்த நாளுக்கு கட்டுரை கேட்டிருக்கிறார்கள், யாரும் விடுதலையில் கேட்டிருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு கட்டுரை எழுதும்படி இருப்பேனோ மாட்டேனோ, நான் இப்படி சொல்வது உயிரோடு இருப்பேனோ மாட்டேனோ என்று அர்த்தமல்ல, எழுதும்படிக்கு வெளியில் இருப்பேனோ அல்லது சிறைக்குள் இருப்பேனோ, ஏனென்றால் ஒரு இறுதி போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. நான் இந்து மதத்தை ஒழித்து விடலாம் என்று நினைத்து தான் முயன்று வேலை பார்த்தேன். ஆனால் நம்முடைய மக்கள் அவ்வளவு எளிதாக மதத்தை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். எனவே முதல் போராட்டம் தமிழ்நாடு விடுதலை போராட்டம். தமிழ்நாடு விடுதலை அடைந்த பிறகுதான் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்தும் இந்து மத வர்ணாசிரமத்தை எதிர்த்தும் போராடி நாம் வெல்ல முடியும் என்று புரிந்து கொண்டேன். எனவே அதை முதன்மைப்படுத்தாமல் தமிழ்நாடு விடுதலையை முதன்மைப்படுத்துவது என்று நான் வந்திருக்கிறேன், அதற்கான போராட்டத்தை குறிக்க இருக்கிறேன். அந்த போராட்டத்தில் நாம் வந்து வெளியில் இருப்போமோ கைதாகுமோ என்று நான் கருதுகிறேன் என்று அவர் எழுதார். இது 1973 செப்டம்பர் 17 விடுதலை நாள் மலருக்கு அந்த அவங்கெல்லாம் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்து மதத்தை ஒழிச்சாதான் மற்றதெல்லாம் வரணுன்னாங்க. அவரே அவருடைய வாழ்நாளில் அவர் புரிஞ்சுக்கிட்டார் அது ஒழிக்க முடியாத மதங்கிறது அவ்வளவு உணர்வோட கலந்துருக்கு. இப்போ பார்ப்பன எதிர்ப்புக்கு எல்லோரும் வருவாங்க, அந்த பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பாளர் அனைவரும் இந்து மத எதிர்ப்பாளராக வந்துட மாட்டாங்க. இப்போ நான் இந்து மதத்தோடு வெளியில் வந்துடுறேன் போகிறேன், ஒன்று அது ஒன்றுங்களா. இரண்டாவது, மதம் என்பது உலகம் முழுக்க இருக்குது, பல நாடு கடந்து அது போகும். மதம் வந்து இன அடையாளம் அல்ல. இப்போ கிறிஸ்துவர்கள் தான் ஐரோப்பா முழுக்க இருக்காங்க. சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இனம் இருக்குது, ஒவ்வொரு நாடு இருக்குது, சண்டை போட்டுக்கிறான், போர் நடத்துக்கிறான். நாங்கள் கிறிஸ்டின் அடிச்சிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டான், ஒருத்தர் வந்து ஒரே பைபிள் தான், ஒரே இயேசுநாதர் தான், சண்டை போட்டுக்கிறாங்க. அதுலேயே ரெண்டு பிரிவு மூணு பிரிவு இருக்குது, ஆர்சி ப்ராட்டஸ்டன்ட்டுன்னு. இஸ்லாம் இஸ்லாமிய நாடுகள் 8 ஈரானும் ஈராக்கும் ஒரே அல்லாவை அவனுங்க ஒரு போரிட்டாங்க. அப்போ இனம் என்பது வேறு, மதம் என்பது இனம் கடந்து மொழி கடந்து பரவக்கூடிய ஒரு தத்துவம், ஒரு ஃபிலாசபி. இங்கே வந்து இந்து மதமும் அப்படி பரவியிருக்க வேண்டியது. இந்து மதமோ வேறு ஒரு மதமே வச்சுக்கோங்க, எந்த மதமோ ஒன்று, சிவனை வணங்குவோர் திருமாலை வணங்குவோர் அவங்களுடைய ஒரு மதம்னு வச்சுக்கோங்க. அது பரவாமல் போனதுக்கு காரணம் வந்து இந்த வர்ணாசிரமும் ஜாதியும் பிறப்பால் தீர்மானிக்கப்பட்டு போச்சு. இப்போ இந்து என்பவன் பிறப்பால் வரக்கூடியவன் மாதிரி சுருக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் கூட இந்தியாவுக்குள் ஒரு 30-40 இனங்களுக்கு இடையே சிவ வணக்கமும் திருமால் வணக்கமும் இருக்குது. இருக்குது, நம்ம இந்தியாவுக்குள்ளேயே பல இனங்கள் வெவ்வேறு இனம். இப்போ நாமும் சிவனை கும்பிடுறோம், வடக்கே இருக்கவங்களும் சிவனை கும்பிடுறோம். இங்கேருந்து ராமேஸ்வரத்துக்கு அவங்க வர்றாங்க, இங்கேருந்து காசிக்கு போகிறாங்க. இது வந்து மதம் வந்து மொழி இனம் கடந்து பரவக்கூடியது, செயல்படக்கூடியது, அது நாட்டையோ தேசியத்தையோ தீர்மானிக்காது. இந்த அடிப்படை உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால் இந்து மதம்னா அது ஒரு இந்து தேசியம் என்பது யார் சொல்லுவான், பாஜக சொல்லுவான் இந்து தேசியம்னு. ஏன், அவன் ஆரிய இன்னும் மேலாதிக்கத்தில் இருக்கான். இப்போ இந்த மதத்தை பயன்படுத்தி, கடவுள் நம்பிக்கையை பயன்படுத்தி பாஜக ஆர்எஸ்எஸ்கார ஆரியவாதிகள் ஆரிய பிராமணர்கள் தங்களுடைய தலைமையை நிலைநாட்டி கொண்டவர்கள். எனவே அவர்கள் மதத்தையும் இனத்தையும் ஒன்றாக கலப்பார்கள். சமூக அறிவியல் படி செயல்படக்கூடியவர்கள் நம்ம வந்து மதமும் இனமும் ஒன்றல்ல. எனவே நமக்கு இருக்கிற மதம் ஒருத்தர்கள், அப்போ நம்ம தமிழர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் நம்ம தமிழர்கள் தான், இஸ்லாமியர்கள் நம்ம தமிழர்கள் தான். அவங்களுக்கு உத்தரப்பிரதேசத்துலேயும் முஸ்லீம் மதம் இருக்கும், பீகார்லேயும் கிறிஸ்தவ மதம் இருக்கும். அதனால் அவங்களை இவங்களும் ஒன்றும் இல்லை, தமிழ் முஸ்லீம் தமிழ் கிறிஸ்டியங்கிறவங்க தமிழ் இனத்தை சேர்ந்தவர்கள். மதம் பொதுவாக இருக்கு, பொதுவாக இருக்கு, அதுதான் உலக இயற்கை. என்னோட கேள்வி என்னன்னா, தமிழர்களை ஒருங்கிணைப்பதற்கு தமிழ் அப்படிங்கிற மொழி போதுமானதா இல்லையா? இல்லை இல்லை, மதம் என்பது நீ உங்களால் ஒழிக்க முடிந்தான்னு கேட்குறேன்னா, மதம் என்பதை பெரியாராலோ திராவிடவாதிகளாலோ
ஒழிக்க முடிந்ததா ஒரு குறைக்க முடிந்ததா அந்த மதத்துக்கு பதிலாக மாற்று எதை நீங்கள் வச்சிங்களா? இந்து மதத்தை விட்டு வெளியேறணும் நாணயமாக நேர்மையாக இந்து மதம்னா பார்ப்பனியந்தான்னு சொல்கிறவங்க இந்து மதத்தை விட்டு வெளியேறி இருக்கிறோம்ல பெரியாரும் வெளியேறியல இப்போ இருக்கிற திராவிடவாதிகளும் வெளியேறவில்லை தியார் எட்டை விடம்னு நான் கேட்குறேன் இந்து மதத்தை விட்டு வெளியேறி இருக்கணும்ல உன் சர்டிஃபிகேட்டில் இந்து இந்துன்னு தானே இருக்குது சரி ஏன் அதை வெளியேறல இப்போ அம்பேத்கர் நாணயமாக வெளியேறினார் அது சரியாக தவறாங்க அடுத்த பாயிண்ட் அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு இப்போ பொருத்தமாக அவர் இந்து மதத்தை விட்டு வெளியேறி பௌத்த மதத்துக்கு போனார் அது மாதிரி நீங்கள் ஒன்று வேறு மதத்துக்கு போயிருக்கணும் இல்லை நாத்திகமே ஒரு மதம் போல் நாத்திக தான் நாங்கள் நாத்திகர்கள்னு பதிவு பண்ணுங்கன்னு ஒரு திட்டம் ஒரு வேலை திட்டத்தை கொடுத்துருக்கணும் பெரியாரும் கொடுக்கவில்லை பெரியார் பிரச்சாரகர்களும் இன்று வரை இதை செய்யவில்லை ஏன் ரெட்டை வேடம் போடுறீங்கிற இந்து மதத்தில் இருந்து கொண்டே இந்து மதத்தை எதிர்ப்போல ஏன் நடிக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் ஏன் ரெட்டை வேடம் போடுறீங்க இல்லை இப்போது இந்து அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலே நான் எனக்கு இந்த கேள்வி வேணாம் அவங்க இந்து மதத்தை விட்டு பெரியாரும் வெளியேறவில்லை பெரியார் பிரச்சாரகர்களும் வெளியேறவில்லை பாரு இந்து மதத்தை நான் எதுக்குறேங்கிறீங்களே போலித்தனமாக எதுக்குறீங்க நான் அதுக்கான விடையை சொல்கிறேன் இந்து மதத்தை விட்டு நான் வெளியேறி இன்னொரு மதத்துக்கு போயிட்டேன்னா இந்த மதத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை குறித்து என்னால் பேச முடியாது மக்கள் இந்த மதத்தை சிக்கலை பேச முடியும் மக்கள் அழைச்சிட்டு போக முடியாதே இந்து மதத்தை விட்டு எது நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ எது தப்புன்னு நினைக்கல அந்த தவறான பாதையிலேருந்து மக்களை அழைச்சிட்டு தான் நீங்கள் போகணும் அதானே ஒரு நாட்டில் உலகத்தில் செஞ்சவங்களாம் அப்படி தான் செஞ்சுருக்காங்க நீங்கள் ஏன் மக்களை விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மக்கள் வரமாட்டாங்க அது புரியுது நீங்கள் போனீங்கன்னா உங்களோட மக்கள் வரமாட்டாங்க இல்லை அவங்க கிளியராக ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறாங்க ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே தமிழர்கள் அப்படின்னு சொல்லலாமே தவிர இந்துக்கள்னு சொல்ல முடியாது அரசியலமைப்பு சட்டத்தில் யாரெல்லாம் கிறிஸ்தவர் இல்லையோ யாரெல்லாம் இஸ்லாமியர் இல்லையோ யாரெல்லாம் அவங்களா தான் இந்துன்றாங்க அப்படின்னு சட்டத்தில் இல்லை இந்த சட்டத்தில் இப்படி தான் இருக்கு கான்ஸ்டியூஷன் இப்படி எந்த ஆர்டிகல் இருக்கிற மாதிரி இல்லை ஹூ ஆர் ஆல் இந்துஸ் அப்படின்னா சட்டம் என்ன விளக்கம் தனி வேற கான்ஸ்டியூஷன் அது கிடையாது அதனால் அதை சேர்த்து சொல்ல வேண்டாங்கிறேன் நான் அது தனி அது ஒன்று சொல்கிறேன் நான் இப்போ இப்போ முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் இல்லாதவங்கலாம் இது அடுத்த வாதம் அது நீங்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறி மக்கள் அழைச்சிட்டு போக வேண்டியதானேங்கிறேன் அப்போ நீங்கள் மக்கள் உங்களோட வர முடியாத ஒரு கொள்கையை சொல்லிகிட்டு இருக்கீங்க பெரியாரும் நீங்களும் அது தேவை இல்லைங்கிறீங்களா எது தேவையில்லை இந்து மதத்தை விட்டு வெளியே வாருங்க அல்லது இந்து மதத்தை உடைக்கணுன்றாங்க அதான் அதுக்கு நேர்மையாக இருங்கன்னு சொல்கிறேன் நான் அதுக்கு உண்மையாக இருங்க இந்து மத எதிர்ப்புக்கு நேர்மையாக உண்மையாக இருங்க இந்து மதத்தில் இருந்து கொண்டே நான் இந்து மதத்தை வழி எதுக்குறேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஃப்ராடு நேர்மையாக இருங்க இந்து மதத்தை விட்டு வெளியே இருங்க மக்களை அழைங்க நீங்கள் புது மதத்தை உண்டாகுங்க இல்லை நாத்திகர்கள்னு போட்டுக்கலாம் சட்டப்படி இன்றைக்கி கடவுள் மறுப்பாளர் மதம் இல்லை எங்களுக்குன்னு சொல்லி போட்டுக்கலாம் சர்டிஃபிகேட்டில் தப்பு கிடையாது அது மாதிரி யாராவது பெரியார் இஷ்டம் கொண்டு வந்துடுறீங்களா ஒரு 10 பேர் ஒரு 1000 பேரை திரட்டிடுறீங்களா என்ன ஃப்ராடு வேலை பண்ணுறீங்கிறேன் ஏன் அதை செய்யலை அதுக்கு வாங்க முதல்ல இல்லை இப்போ தமிழ் இந்து ஆரிய இந்துன்னு குறிப்பிடணும்னு ஐயா பேமா ஐயா சொல்கிறாங்க யாரெல்லாம் ஆரிய இந்து நீங்கள் வரையறை செய்வீங்க இன்னைக்கு எச்ராஜா போன்றவர்கள்லாம் ஆரிய இந்து எச்ராஜா தன் தாய்மொழி தமிழ்னு சொல்கிறாரு அது தமிழாக இருந்தாலும் சரி பகவத்கீதையை புனித நூலாக ஏற்றுக்கொள்பவன் சமஸ்கிருதத்தை புனித நூலாக புனித மொழியாக ஏற்றுக்கொள்பவன் குறிப்பாக இதெல்லாம் ஆரிய பிராமணர்கள் அதுலேருந்து மாறி அவங்க வந்தால் நம்ம ஏற்றுக்குவோம் அவர்களெல்லாம் ஆரிய பிராமணர்கள் நாங்கள் தமிழ் இந்து எங்களுக்கு வந்து புனித நூல் பகவத்கீதை அல்ல ஏன் எங்களுக்கு வந்து வடநாட்டு ரிஷிகள் மூலம் கோத்திரம்லாம் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு புனித நூல் தேவார திருவாசகம் திருமந்திரம் அதுபோல் தாழ்வார் பாசுரங்கள் எங்களுக்கு ஒரு கடவுள் கிடையாது பல கடவுள்கள் இருக்குது கடவுளை நாங்கள் கும்பிடலாம் கும்பிடாமல் இருக்கலாம் நாத்திகனாகவும் நான் இருக்கலாம் ஆத்திகனாகவும் இருக்கலாம் இந்த சுதந்திரம்லாம் இந்து மதத்தில் இருக்கிறது யாரையும் மதத்தை விட்டு நீக்குவதற்கு எவனுக்கும் அதிகாரம் கிடையாது இந்த சுதந்திரம்லாம் இருக்குது அதனால் நாங்கள் சொல்கிறோம் ஆத்திகருக்கும் நாத்திகருக்கும் பொதுவானது எங்கள் தமிழ் தேசியம்னு சொல்கிறோங்க நாங்கள் நீங்கள் இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான மதத்தில் வந்து இது ஆரிய பிராமணர்கள் வந்து இங்கே தலைமை தாங்கக்கூடாது உனக்கு நாட்டாமல் கூடாது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வீடுவிடா துண்டறிக்கை கொடுத்து தமிழில் அர்ச்சனை பண்ணுங்க அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகிறதுக்கு அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு ஆதரவாக இருங்க என்று பரப்புரை செய்து வர்றோம் இந்த சௌகரியங்கள்லாம் இந்து மதத்தில் இருக்குது அடுத்தது அது மட்டுமல்ல நம்ம முன்னோர் வழியில் நாங்கள் இந்து மதத்தில் பிறந்துட்டோம் இது இதுக்குள்ள மதத்தை எல்லாம் ஒழிக்க முடியாது இல்லை என் முன்னோருக்கோ நம்ம முன்னோருக்கோ இந்து மதம் ஒன்று இருந்ததே தெரியாது ஏன் நீங்க மாத்தீங்களா அதை இல்ல மாத்துறதுக்கான முறை முயற்சி இல்ல ஏன் பேமா ஈடுபட்டா எல்லாரும் மாத்த முடியாது நான் தமிழ் இல்ல தமிழியம்னு மாத்தினாக்க மக்கள் ஏத்துக்கணும்ல ஏத்துக்க வைக்கிறதுனா அப்படின்னா பெரியார் வந்து 100,000 பேரை இந்து மதத்திலிருந்து வெளியேற்றிருந்தாருன்னா தலைவருடைய வேலை சிறப்பாக இருக்கும் அந்த தலைவர் யாரும் செய்யல 100,000 பேரை இந்து மதத்திலிருந்து வெளியேற்றினேன் என்று பெரியார் சாதனை காட்டலாம் இல்லைன்னா அவருடைய அடுத்த தளபதிகள் இருக்காங்கல்ல
நாங்கள் 100,000 பேர் இந்து மதத்தை வெளியேற்றணும் புதுப்பாதை கொண்டு போகணும்னு காட்டுங்களே. எங்களெல்லாம் விட பெரும் தலைவர்கள் பெரும் கூட்டத்துக்குரியவர்கள் செஞ்சுங்களே, ஏன் செய்யலை? நான் என்ன சொல்கிறேன்னா, மதத்தை திடீரென்று யாரும் உருவாக்க முடியாது, ஒரு மதத்தை அழிக்கவும் முடியாது. அது கடவுள் நம்பிக்கையோடு சேர்ந்த ஒரு உளவியல், அந்த சமூக அறிவியலை புரிஞ்சுக்கணும். எனவே அது மக்கள் வந்து நமக்கு வேறு காரணங்களுக்கு ஒன்று திரள்வார்கள். மத மறுப்புக்கு அந்த கடவுள் மறுப்புக்கு அந்த அளவுக்கு ஒன்று திரள மாட்டார்கள். மக்களோடு போய் இந்த ஆரிய பிராமண ஆதிக்கத்தை ஒதுக்கி புறக்கணித்து வீழ்த்தி நாம் செயல்படுவது எப்படி என்று சொல்லும்பொழுது தான், உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கு நீ வந்து வாத்தியார் வேலை நாட்டாம வேலை செய்யாத ஆரிய பிராமணர்கள், வேதங்கள் எங்களுக்கு புனித நூல்கள் அல்ல. பகிரங்க புராணம் செய்யணும், சமஸ்கிருத வேதங்களோ உபனிஷத்துக்களோ எங்களுக்கு புனித நூல்கள் அல்ல. வந்து எங்களுக்கு வந்து தேவார திருவாசகம், நம்முடைய ஆழ்வார் பாசுரங்கள், இதுதான் எங்களுக்கு வழிகாட்டி நூல், புனித நூல்கள், அதன்படி தான் நாங்கள் செய்வோம் என்ற இதை புதுப்பித்து கொண்டு வரோம். இப்போ நம்ம மக்கள்கிட்டே அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்குது, இந்துக்கள் தமிழர்கள். அதுதான் நான் கேட்க வந்தேன். இப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, சமஸ்கிருத நூல்களையோ அல்லது பகவத்கீதையோ இது போன்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்வர்களே ஆறு இருந்து அடையாளப்படுத்துவோம் தான் அவங்களுடைய வாதத்தில் சொன்னீங்க. அப்படி ஏற்றுக்கொள்பவர்கள் தமிழ் சாதிகளில், இடைநிலை சாதிகளில் பல பேர் இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளில். அவங்களும் ஆறு இந்து ஆயிடுவாங்க? இல்லை இல்லை, அப்படி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க நீங்கள தமிழ்ந்து ஆரியந்துக்கு போவான்னா என்று அவங்கள மாற்றுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நீ சிவனை வணங்கு, நீ பெருமாளை வணங்கு, இந்து என்று சொல்லாதே, இழிவை தேடி கொள்ளாதே, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை வணங்குவன் காட்டுமிராண்டி, கடவுளை பரப்புவன் அயோக்கியன். இது பெரியார் சித்தாந்தம். இதை ஏற்றுக்கிட்டே என்ன பண்ண முடியும்? இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணாங்க? இது ஒரு சித்தாந்தம். அண்ணா ஏற்றுக்கிட்டாரா? பெரியார் சொன்ன இந்த சித்தாந்தத்தை அண்ணா எடுத்துக்கிட்டாங்க. 49 பிரிஞ்ச உடனே கேட்டாங்க, அவங்க கடவுள் கொள்கை என்னன்னு அண்ணா கேட்டாங்க. திருமூலர் பாடலாக சொன்னார், திருமந்தத்தில் உள்ள வரியை தான் சொன்னார், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும். யார் திருமூலர் சொன்னது? திருமூலர் எங்கே இந்துன்னு சொல்லலையே. ஆனால் பேச சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து திருமூலர் இந்துன்னு சொல்லலையே. அதுதான் யார் சொல்லலை? அவங்க வேறு மதமும் சொல்லிட்டு போகல. திருவள்ளுவர் எனக்கு, திருவள்ளுவர் எனக்கு ஒன்ற மதத்தில் இல்லைடான்னு சொல்லிட்டு போகல. புரியுதுங்களா? இங்கே என்ன சிக்கல்? மற்ற இப்போ கிறித்துவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு ஒரு மதம் ஒரு புனித நூல் என்று ஒன்று உருவாயிடுச்சு. இங்கே அப்படி இல்லை. இந்திய துணைக்கண்டத்தில் ஒற்றை மதமோ ஒற்றை கடவுள் இல்லை. இப்போ அங்கெல்லாம் ஒரு கடவுள் இருக்குது, இங்கே ஒற்றை கடவுள் இல்லை, நூற்றுக்கணக்கான கடவுள். சைவம் வைணவம் மட்டும் இல்லை, குலதெய்வங்கள், நாட்டுப்புற தெய்வங்கள் நிறைய இருக்குது. இது வித்தியாசமான பகுதி. இது இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே என்னாச்சு? சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது, ரெண்டும் ஒன்றாவது, ரெண்டும் சண்டை போட்டுட்டு இருந்தது, ஒன்றாகலை. இன்றைக்கு அந்த இவங்க எல்லாருமே மடாதிபதிகள், ஜீயர்கள் பிரிஞ்சிருக்கலாம், மக்கள் வந்து சைவம் என்ன சண்டை போட்டு கிடையாது. அதே சமயம் சைவம், நான் திருமூலர் சொன்ன சைவ மதத்தை வச்சுங்கன்னு சொன்னேன்னு வச்சுங்க, வைணவர் ஏற்றுக்க மாட்டார். நமக்குள்ளே பிள்ளை வரும். அவங்களுக்குள்ளே நீங்கள் ஒற்றுமையை உருவாக்குறது உருவாக்க முடியாது. அது அன்சைன்டிஃபிக், அது உருவாக்க முடியாது. மக்கள் தமிழராக அவங்களை ஒற்றுமை பண்ணலாம். இந்தியை எடுத்து போராடுவோம், வடநாட்டு ஆரியத்தை எடுத்து போராடுவோம், சைவனும் வைணவனும் நம்ம ஒன்றா போராடணும், அதுக்கெல்லாம் வருவாங்க. நீ வைணவத்தை விட்டுடு, சைவத்தை ஏற்றுக்க, சைவத்தை விட்டுவிடு, வைணவத்தை ஏற்றுக்கன்னா வரமாட்டாங்க. ஏன் அதில் போய் இறங்கணும்? அது முரட்டுத்தனத்தில் ஏன் இறங்கணும்? மக்கள் எந்த அளவுக்கு முடியுமோ மக்களுக்கு வழிகாட்டுறதுக்கு அவங்கள விட ஒரு 4 அடி முன்னாடி தள்ளி நின்று வழிகாட்டி அழைச்சிட்டு போகலாம். 1 கிலோமீட்டர் தள்ளி ஓடி போய் நின்றுக்கிட்டு என் பின்னாடி வரனா யாரும் வரமாட்டாங்க. அதனால தான் பெரியார் முன்னாடி ஆன்மீகத்தில் யாரும் வரல, யாரும் பெரியார் முன்னாடி வரல. அவருடைய பார்ப்பன எதிர்ப்பு, பெண்ணுரிமை, மூடநம்பிக்கை எதிர்ப்பு, இதுகளுக்கு அவங்கள அவரை அவர் ஏற்றுக்கிட்டாங்களே தவிர, மத ஒழிப்பு, கடவுள் ஒழிப்புக்கு யாரும் அவர்கிட்ட பெருசாக போயிடல. இது இந்த இந்த பட்டறிவை புரிஞ்சுக்கணுமா இல்லையா? இல்லை, இப்போ இன்னொரு கேள்வி இருக்குங்க. இப்போ தமிழ் தேசியம் அப்படின்னு வரக்கூடிய இளைஞர்களோ, வரக்கூடிய மக்களோ, சாதி உணர்வோ மத உணர்வோ இல்லாமல் பேமாயா அப்படின் திரளணும்னு நினைக்கிறாங்க. அப்படி திரளணும்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தமிழ் இந்து, தமிழ் கிறிஸ்தவர், தமிழ் இஸ்லாமியர்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் மதத்தை புகுத்துறீங்கன்னு அர்த்தம். எதற்கு இங்கே மதம்? தமிழ் தேசத்துக்கு மதம் தேவைப்படுது. எவ்வளவு கற்பனை, அப்பாப்பாப்பா, எவ்வளவு கற்பனை. ஏதோ மதமே இல்லாத போலவும், சாதியே இல்லாத போலவும். நீங்க தானே ஜாதியை அங்கீகரிச்சு ஏத்துக்கணும்னு சொல்ல வர்றாரு? அப்போ ஏ இல்லைங்க, சொல்றத கேளுங்க. ஜாதியை ஏத்துக்கிட்டு தான் இடஒதுக்கு கேட்குறோம், அதுக்கு போய் தான் சமூக நீதிங்கிறோம். அதுக்கு எங்க பெரியார் தான் கோவணம் கட்டி விட்டாருங்கிறோம்ல. ஜாதியை சொல்லி தானே இடஒதுக்கு வாங்கணும். அப்போ ஏன் அது கொடுக்குறீங்க நீங்க? இந்த சமூக நீதி கொம்பர்கள் ஏன் ஜாதியை, சாதியில் இடஒதுக்கீடு நாங்கள் தான் கேட்டோம், நாங்கள் தான் வாங்கணும்னு சொல்றீங்க? ஜாதி இடஒதுக்கீடு எங்க? இடஒதுக்கீடுக்காக சாதியை பயன்படுத்துறதும் சாதி ரீதியா ஒருங்கிணைறதும் ஒன்னா? நான் கேட்குறேன், சாதி என்பதை ஒழிக்கணும்னு சொன்னால் அது ஒரு நாளில் ஒழிக்க முடியாது. சாதி மோதல்களை, ஏற்றத்தாழ்வுகளை, உயர்வு தாழ்வுகளை நீக்கிட்டு சமத்துவத்தை கொண்டுட்டு வரணும், படிப்படியாக போகணும். நான் சாதி ஒழிப்பு தான் முதல் வேலைன்னு பெரியார் பேசினார். என்ன சாதிச்சிங்க? இந்தியாவிலே அதிக சாதி சண்டை நடப்பது, சாதி மோதல் நடப்பது, படுகொலை நடப்பது தமிழ்நாட்டில்தான்.
ஒரு தலித் ஒரு ஒடுக்கப்பட்ட சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் போய் நாற்காலில் உட்கார முடியாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு. சாதாரண இல்லை. கூட்டணியில் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள். இந்த சேலத்து பக்கத்தில் மோர் ஊரா என்ன நடந்தது? விடுதலை சிறுத்தைகளுடைய கொடியை ஊர் பொது இடத்துல மற்ற கொடிகள் இருக்கிற இடத்துல ஏற்ற முடியல. இன்றைக்கி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அவனை அடித்து நொறுக்கி என்னென்ன பண்ணுறீங்க? நடந்திருக்கு. இது திமுகவும் சேர்ந்து பண்ணியிருக்கு. அந்த விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணி, நீங்கள் என்ன ஜாதியை ஒழிச்சு விட்டீங்களா? எங்களை வந்து கேட்குறீங்க, நாங்கள் தான் வர்றோம். இந்த தமிழின உணர்வு வளரவெல்லாம் ஜாதி மங்கி மறையும்னு சொல்கிறோம். ஜாதி நம்மெல்லாம் ஒரு இனம், தமிழ் இனம் என்ற உணர்வு வளர வளர ஜாதி மங்கி மறையுங்கிறோம். என்ன ஜாதியை ஒழிச்சு விட்டீங்க? பிள்ளைகளை தேடி போய் கொலை பண்ணுறாங்க. 67 உங்கள் ஆட்சி நடக்குது, திராவிட ஆட்சி நடக்குது. காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அந்த பையனை பிள்ளைய போய் தேடி தேடி கொலை. எங்கெங்கே நட கோகுல்ராஜா இருக்கட்டும், அந்த உடுமலைப்பேட்டை சங்கரா இருக்கட்டும், தேடி தேடி போய் கொலை பண்ணுறது. இப்போ நடந்து தீர்ப்பு வந்திருக்கு பாருங்கள். இதில் விழுப்புரம் பக்கத்தில் சாதாரண தீர்ப்பாக அந்த நீதிபதி அவ்வளோ ஆத்திரமாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. உத்தமராஜ் சார் அவ்வளவு தீர்ப்பு, அவ்வளவு கொடிய கொலை நடந்திருக்கு. நடந்த சம்பவம்லாம் பார்த்தா அப்படியே அந்த வழக்கறிஞர் ரத்தனை சொல்கிறாரு, அதெல்லாம் அப்படி கொடுமையாக இருக்குது. இதெல்லாம் உங்கள் திராவிட யுகத்தில் தானே, உங்கள் திராவிட பொற்காலத்தில் தானே என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் இந்த அளவுக்கு எங்களை கேள்வி கேட்குறதுக்கு வெக்கம் வேண்டாம், வெக்கம் வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் தமிழினத்துக்காக அர்ப்பணித்து கொண்டவன். ஆனால் என் இனத்தில் சாதி வேறுபாடு இருக்கிறது, அநீதிகளும் இருக்கிறது, அதை போக்க வேண்டும். என் உடம்பில் நோய் இருந்தால் எப்படி உணர்ந்து மருத்துவம் பார்ப்பேனோ அதுபோல் என் இனத்தில் உள்ள நோய்களை போக்கவும் நாங்கள் வந்து மறைக்கக்கூடாது, நோயை மறைக்கக்கூடாது. இதுக்கு என்ன வைத்தியம், இதுக்கு என்ன மருந்து, எப்படி கொண்டு போகிறது என்று நான் பார்க்கணும். அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். திரு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, சாதி ஒழிப்பே தமிழ் தேசிய விடுதலை. அதை தான் பாவலர் பிரிஞ்சத்தினார் வலியுறுத்தினார், அதைத்தான் தமிழ் தேசிய முன்னோர்கள் வலியுறுத்தினார், தோழர் தமிழரசன் அதைத்தான் வலியுறுத்தினார். ஆனால் அதிலிருந்து இவங்களாம் பிறழ்ந்து தமிழ் தேசியத்தின் முதன்மை எதிரிகளாக இருக்கிறாங்கன்னு திரு தொல் திருமாவளவன் உங்களை தான் நாங்க யாரை முதல் எதிரியாக பார்த்துருக்கோம் சொல்லணும். எனக்கு ஒயிட் அண்ட் பிளாக் வெளியே தமிழ் சாதி அமைப்பையோ சாதி கட்சி நடத்துகிறவங்களும் சொல்கிறேன், சாதி கட்சி நடத்துகிறவங்களையோ அல்லது குறிப்பிட்ட ஜாதியோ முதல் எதிரி என்று யாரை சொல்லியிருக்கிறோம்? சான்று உண்டா சொல்லுங்கள். எப்போது தமிழ் தேசியத்திற்குள் இந்து கொண்டு வரீங்களோ நீங்க தான் தமிழ் தேசியத்தின் முதன்மை எதிரின்னு அவர் சொல்றாரு. அவர் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்தா ரொம்ப நல்லது. திராவிடத்தோட கூட்டு சேராம முதல்ல தமிழ் இன மறைப்பு வேலை செய்யற திராவிடத்தோட கூட்டணியில் இருக்காரு. இந்திய தேசியம்னு சொல்லி இல்லாத தேசிய கூட்டணியில் இருக்காரு. காங்கிரஸோட கூட்டணி இந்திய தேசியத்தோட, தமிழ் இன மறைப்பு அமைப்பு திராவிடம் அதோட கூட்டணி இருக்காரு. அதையெல்லாம் விட்டு விலகி திருமாவளவன் வந்து தமிழ் தேசியத்துக்காகவே அர்ப்பணிச்சுட்டா நாங்கள் அவர் பின்னால் போக தயாராக இருக்கோம். அது மாதிரி செய்யட்டும். முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ் உடனே வர சொல்லுங்கள். திராவிட மாய்மாலம் இருக்குல்ல, தமிழ் இன மறைப்பு இயக்கம், திராவிடம் என்பது தமிழ் இன மறைப்பு, வேறு இனங்களை வந்து காட்டி இது கலப்பின தாயகம்னு கொண்டு வர தான் சூழ்ச்சி. திராவிடத்து சூழ்ச்சி அன்னையிலேருந்து நீதி கட்சி ஆட்சியிலேருந்து ஒன்றே ஒன்று சொல்லியிருந்தேன். உனக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகிடும். 1922 நீங்கள்லாம் போற்றி புகழ்கின்ற பணக்கால் அரசர் முதலமைச்சர் என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ அவ்வளவு நீதி கட்சி சாதின்னு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி அழைப்பது என்று வருது. பஞ்சமர்னு அழைச்சாங்க, பறையர்னு அழைச்சாங்க, இது மாதிரி வேண்டாம் வேறு பேர் கொடுப்போன்னு வருது நீதி கட்சி ஆட்சியில். என்ன கொடுத்தாங்க தெரியுமா? அந்த ஜிஓ காப்பி வாங்கி வச்சுருக்கோம். தகவல் அறியும் சட்டப்படி சீனிவாசன் என்ற வழக்கறிஞர் வாங்கிட்டு கொடுத்துருக்காரு அசல் காப்பி வச்சுருக்கேன். பனகலரசர் ஆட்சியில் தமிழ் பேச ஆந்திராவும் இருந்துச்சு, தமிழ்நாடு சென்னை மாநிலத்தில் தமிழ் பேசும் மாவட்டங்களில் உள்ள பறையர்கள் மற்றும் பஞ்சமர்களை ஆதி திராவிடர் என்று அழைப்பது என்றும், தெலுங்கு பேசும் மாவட்டங்களில் உள்ள பஞ்சமாஸ் மற்றவர்களை ஆதி தெலுங்கர் என்று அழைப்பது என்றும் முடிவு செய்கிறது ஜிஓ. அவங்கள ஆதி தெலுங்கர், நமக்கு ஆதி திராவிடர். என்ன ஃப்ராட் வேலை! நீதி கட்சி காலத்துலேருந்து தமிழின மறைப்பு வேலை. அடுத்தது நீதி கட்சி பத்திரிகை தொடங்குறாங்க. நீதி கட்சி நிதியில் தான் பத்திரிகை தொடங்குறாங்க. இங்கே தொடங்கின பத்திரிகை பேர் திராவிடன். அவங்க ஆந்திராவில் தொடங்க பேருக்கு ஆந்திர பிரகாசிகா. எவ்வளவு என்ன பாகுபாடு, என்ன சூழ்ச்சி! அது இன்றைக்கும் தொடருது திமுக வழியா, அதிமுக வழியா. சரி, அப்போனா ஐயா பேமா அவர்கள் திராவிடம் அப்படின்ற சொல் இடையில் செருகப்பட்டது, அது வேண்டாம் தமிழ் இன மறைப்புன்னு சொல்கிறீங்கல்ல, அதே போல் இடையில் செருகப்பட்ட இந்துங்கிற வார்த்தை நீங்கள் ஏற்றுப்பீங்க, ஆனால் திராவிட வார்த்தை ஏற்றுக்க மாட்டேன். நான் இந்துவை தான் மாத்துறேன், அதை நீக்க முடியாது. ஏன்னா திராவிடத்தை நீங்க நீக்கணும்னு சொல்றீங்க, தமிழ் சொல்ல சமஸ்கிருத சொல்லுன்னு சொல்றீங்க. சமஸ்கிருதம் அது இல்ல, அது இல்ல, அப்படி ஒரு இனமே இல்லைன்னு சொல்றேன்.
அது இனமே இல்லை. திராவிட மதமும் தமிழனுக்கு கிடையாது, இந்துன்ற மதமும் தமிழன் தமிழ்ல இல்லையே. இல்லை அது வந்து எந்த சங்க இலக்கிய பாடல திராவிட மக்கள் கேளுங்க, இல்லை ஒரே ஒரு கேள்வி, எந்த சங்க இலக்கிய பாடல திராவிடன்ற பேர் இருக்கு தம்பி நீங்க கேட்டீங்க, எந்த சங்க இலக்கிய பாடல இந்துன்ற பேர் இருக்கு? அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்து என்பதில் வந்து எந்த கெட்ட அர்த்தமும் கிடையாது, எந்த வேதத்துலேயும் கிடையாது, எந்த உபனிஷத்துலேயும் கிடையாது, எந்த புராணத்துலேயும் இதிகாசங்கள்லையும் கிடையாது. மகாபாரதம் அது வந்து நம்ம சிந்து நதி, தமிழ் தமிழர்களுடைய நாகரிகம் சிந்து நதியை வச்சு ஒரு அடையாளத்துக்கு அந்த காலத்தில் இந்த மதம்லாம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க இந்த பகுதியில் உள்ளவங்கள ஹிந்துஸ்ன்னு அழைச்சாங்க. HINDOOS ஏதோ பார்சிலே ஏதோ ஒரு வேறு கிடைக்கிறதுலே ஏதோ ஒரு மொழியில் எஸ் சவுண்டு இல்லையா, அதனால் இந்து சிந்து நதியை வச்சு அவன் என்ன பண்ணனா ஹிந்துஸ் HINDOOS ஹிந்துஸ்ன்னு அழைச்சான். எல்லாத்தையும் எல்லா இனத்தையும் எல்லா மதத்துக்காரனையும் எல்லாரையும் இந்த மக்களை சிட்டிசன்ஸை அழைக்கிறதுக்கு வந்து ஹிந்துஸ்ன்னு தான் அழைச்சாங்க அப்படி ரெக்கார்டு இருக்குது. ஆன் இண்டியான்னு கார்ல் மார்க்ஸ் எழுந்த கட்டுரைகள் தொகுப்பே இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா அவர் ஹிந்துஸ்ன்னு தான் அழைப்பார், மக்கள் தான் சொல்லுவார், மதத்தை இல்லை. அப்போ அவன் 1871 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தும் பொழுது என்னடா போடுறது இந்த மதம் குறிப்பிடுவதற்கு ஒன்றும் இல்லைங்கிறது தான் அவங்க இந்த ஹிந்துஸ்ன்னு இருக்கிறதே இவங்களுக்கு குறிப்பிட்டுருவோம் ஏற்கனவே இருக்கிறத என்று அவங்க குறிப்பிட்றாங்க. எனவே ஹிந்து என்பதில் வர்ணாசிரம தர்ம அர்த்தமும் வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. அவங்க மதத்துக்கு பேர் பிராமண மதத்துக்கு பேர் வைதிக மதம், சனாதன மதம் தான் அவங்க பழைய மதத்துக்கு பேர். நமக்கு சைவம் வைணவம்னு இருந்தது, இது எல்லாம் ஒன்றா இணைச்சி வந்துருச்சு. இப்போ நடைமுறையில் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ என்ன இதை சொல்ல ஏற்றுக்கோங்க ஏற்றுல இல்லை அலைவில் என்ன வந்துச்சு, தமிழன் தமிழன் விட்டுனானா, தமிழன்னு சொல்கிறது இல்லையா, திமுக அளவுலாம் தன்னை தமிழன் இல்லைன்னு சொல்கிறானா, இவருக்கு என்ன போடுறீங்க முறை சொல்ல, நீங்கள் தான் திராவிடராஜ் இல்லை, தமிழ் தேசிய முதல்வர், தமிழிய முதல்வர் ஏன் போடுறீங்க? நீங்கள் தான் திராவிடர் தான் அசல் தங்கம், பத்திரமாத்து தங்கம், நாங்கள் தமிழ் தமிழ் தேசியன்னு தான் அது குறைச்ச கலப்பு அல்லது பிராமண கலப்பு, அதுதான் பெரியார் பொன்மொழியாக தானே பிராமணன் வந்து கலந்துருவான். ஏன் ஸ்டாலினுக்கு இந்த பட்டம் கொடுக்குறீங்க? 13/9/2021 MK ஸ்டாலின் எனும் திராவிட அச்சாணி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எல்லா முகாம்களையும் இருந்துக்கிறது. அவங்க அப்பா அப்போ தான் செஞ்சார், எதிரெதிரான பகை முகாம்களில் இருந்து கொண்டு தான் ஆதாயம் அடைவது, இதுதான் திமுகவினுடைய நடைமுறை. அதைத்தான் செய்யறோம். நீங்கள் காட்டுறத புரியுது, அவங்க ரெண்டு சொல்லையும் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்ககிட்ட திருமாவளண்டே போய் கேட்டால் கூட திராவிடத்திற்குள் தமிழ் தேசியமும் அடக்கம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதான் தமிழனை அடக்கி வைக்கிறது தான் உண்மை தான், தமிழனை அடக்கி வச்சு பிறமொழிக்காரனுக்கு கீழே தமிழனை அடக்கி வச்சு அதுக்கு திராவிடத்தை வச்சுக்கிறது உங்கள் நோக்கமே அதுதானே. தமிழனுக்கு தனித்துவம் இல்லை, தமிழ் என்ன உலகத்தில் முதல் இனம் முதல் மொழி அதெல்லாம் கிடையாதுரா, நீ அடக்கம் திராவிடனுக்குள்ளே அடக்கம், அதுதான் உண்மை உங்கள் வார்த்தையிலே வந்துருச்சு. அந்த அடக்கத்தை தான் உடைக்கிறோம், அந்த அடக்கத்தை தான் உடைக்கிறோம். தமிழனுக்கும் தமிழனுக்கும் திராவிடனுக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் எந்த நிரூபின்னு கேட்குறோம். நான் இப்போ எல்லா காலத்தையும் இப்போ பல இனங்கள் அந்த ஆதி காலத்தில் இப்போ உள்ள நேஷனாலிட்டி, இப்போ இங்கிலீஷ்னாக்கா அந்த காலத்தில் இங்கிலீஷ்காரனே இல்லை, இப்போ தேசிய இனமாக இங்கிலீஷ்காரன் இருக்கான். 2000 ஆண்டுக்கு முன்னெல்லாம் கிடையாது, அவனுக்கு வேறு இனம் இருக்கும். 10,000 ஆண்டுகளாகவும் தமிழன் தான், இன்றைக்கும் தமிழன் தான். அது மாதிரி சில இனங்கள் இருக்குது. 10,000 ஆண்டுக்கு முன்னாடி நம்ம இனம் தமிழன் தான், ரேஸ் என்று சொல்லக்கூடிய மரபு இனத்துலேயும் தமிழன் தான், நேஷனாலிட்டி சொல்கிற தேசிய இனத்துல நம்ம தமிழன் தான். இந்த பெருமை எங்களுக்கு இருக்குது. இதையெல்லாம் அடக்குங்க திராவிடத்துக்குள்ளே கொண்டு போய், என்னது கலப்பு, எல்லோரும் இருக்கலாப்பா, யாராக கலப்பு, தெலுங்கு கன்னடர் மலையாளி, அவனுக்குள்ளே அடக்கு. உங்கள் சூழ்ச்சி எங்களுக்கு புரியுது, தெலுங்கர் கன்னடர் மலையாளியை விஞ்சி போயிடாதரா தமிழ் பேல, நீ தமிழ்நாட்டில் இருக்கலாம், நீ அவனுக்குள்ளே அடக்கம், அதுதான் அடக்கம். நீங்கள் திராவிடத்தை குறிப்பிடும்போது இதை சொல்கிறீங்க, ஓகே, இது வந்து உங்களுடைய நெடுங்கால விஷயமா இருக்குது, விமர்சனமாக வைக்கிறீங்க. சமீபத்தில் கூட நீங்கள் திரு சீமான் அவரோட இணைஞ்சு ஒரு சில மேடைகளில் பகிரும்போது தமிழராக திராவிடரா கூட கலந்துருந்தீங்க. திரு சீமான் சொல்கிறாரு, தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் அல்ல, நாங்கள் வீர சைவர்கள், நாங்கள் இந்துக்கள் சொல்லவே மாட்டோம்னு உங்களுக்கு எது நிலைப்பாடு தான் எடுக்கிறார் அவர்? எது நிலையா அவர் சொல்கிறார், அதாவது ஆரிய இந்துவை எதிர்த்து வர்ணாசிரமத்தை எதிர்த்து சொல்லும்போது அவர் ஒரு மாற்று சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, தமிழம்னு சொல்லுவோம், அதாவது இந்து மதங்கிற பேரை தமிழம்னு மாற்றிக்கணும்னு சொல்கிறாரு. இதில் என்ன விஷயம்னாக்க, இது நாங்கள் வந்து முயற்சி பண்ணுறோம் இந்து மதங்கிறத மாற்றுறதுக்கு. நான் ஒரு வகையாக முயற்சி பண்ணுறேன், சீமான் ஒரு வகையாக முயற்சி பண்ணுறாரு, எங்களுக்குள்ள சிறு வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஸ்டாலினோ வீரமணியோ இந்து மதத்தை மாற்றுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காத நபர்கள், ஒரு சிறு துரும்ப போடாத ஆள். நாங்கள் முயற்சி பண்ணுறோம்,
அவர் வந்து தமிழம்னு வச்சுக்கோங்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னாக்க, தமிழம்னு வச்சுனா மக்கள் வெகு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, நடைமுறையில் பயன்படாதன்னு வச்சு நம்ம என்ன பண்ணுறது, மக்கள் இந்துன்னு பழக்கப்பட்டாங்க. அந்த அதில் கெட்ட அர்த்தமும் அதில் கிடையாது. அவன் பிராமணனுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இந்து என்பதற்கு அவனுக்கு சம்மந்தமே இல்லை. அதனால தெளிவாக அந்த சிறை என்ன சந்திரசேகரேந்திர சுவாமி சொல்லிட்டார், தெய்வத்தின் குரல் முதல் வாலிமுடைய சொல்வார் அவர், நாமெல்லாம் சிவனை வணங்குவோர், விஷ்ணுவை வணங்குவோர், காளியை வணங்குவோர்னு பிரிஞ்சு கிடந்தோம். நம்ம எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்து என்று வெள்ளைக்காரன் சொன்னால் நாம் பிழைத்துக்கொண்டோம். அவன் பயன்படுத்துகிறான், அவங்க சரக்கு இல்லைங்கிறத அவரே ஒத்துக்கிறாரு. தெய்வத்தின் குரல் 1வது பாகம் 267 பக்கம். அதை வந்து மக்கள் பழகிருச்சுங்கிறதுனால நம்ம எப்படி அதை அதுலேருந்து மாற்றுறது, நம்ம மக்களை அவங்க போக்கிலேயே போய் எப்படி மாற்றுறதுங்கிறதுக்கு ஒரு தமிழம்னு ஒரு மதம் வச்சுக்கலாங்கிறார் அவர். நான் அது வேண்டாம், நம்ம வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, நம்ம தமிழ் இந்துன்னு சொல்லுவோம், ஆரிய இந்துக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுவோம்னு சொல்கிறேன். இது எங்களுக்குள்ள மாற்றத்திற்கான உத்திகளில் உள்ள ஒரு வேறுபாடு. நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு முகாமில் இருக்கோம், இன்றைக்கி உள்ள இந்துங்கிறத மாற்றணும்னு. வீரமணி எங்கே இருக்காரு, ஸ்டாலின் எங்கே இருக்காரு, இந்த இந்துவை மாற்றுறதுக்கு எதாவது துரும்பு எடுத்து போடுறீங்களா? எங்கள் கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் இருக்காங்க. யார் சொன்னது? தளபதி ஸ்டாலின். அதை பற்றி கண்டிச்சது உண்டா? ஏன் ரெட்டை வேஷம் போடுறீங்க? எங்கள் கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள், அவங்க துணைவியார் போகிறாங்க, கோயில் கோயிலாக போகிறாங்க, தமிழ் அர்ச்சனை பண்ணுறாங்களா? இல்லை, அப்போது உங்களுடைய முயற்சி எந்த வகையிலுமே ஆர்எஸ்எஸ்க்கோ பாஜகவுக்கோ துணை போகாதுன்னு நீங்கள் நம்புறீங்க? நேர் எதிரானது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்க சொல்லுவாங்க நேர் எதிரானது. யார் முயற்சி? ஸ்டாலின், வீரமணி முயற்சி, அவருடைய பரிவாரங்கள், பக்கவாத்தியங்கள், இந்த முயற்சி தான் ஆர்எஸ்எஸ் துணை போகும். அது அவங்க முகாமுக்குள்ளே இருக்கும், அதை விட்டு வெளியே வராது. ஏன்னா அது திராவிடமே அப்படி தானே, எவன் எதிரி கட்டி விட்டாலும் அதுக்குள்ளே இருக்கும். தமிழனாக பிறந்திருந்தாலும் அந்த மைண்ட் செட் வந்துடும், எதிரி முகாமுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு கேட்கப்பேன்னு பண்ணிட்டு இருக்கும். நீ முகா அங்கே அவன் முகாமிலே இருக்கிற இந்துல இருந்து இந்துவை விட்டு வெளியேறதுக்கு என்னப்பா பண்ண? உங்கள் பெரியார் தான் நான் தோத்து போட்டேன்னு சொல்கிறாரு 1973. சரி, நீ இன்னைக்கு என்ன சொல்கிற பாசிட்டிவாக? எதிர்க்கிற வேலையே உனக்கா? அது காரணம் அது 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 திராவிடத்தினுடைய குணம் அதுதான். எதிர்ப்பு, அதாவது ரியாக்ஷன் பண்ணுவாங்க. எதிர்வினை ஆற்றுவதை தவிர நேரடியாக ஒரு சித்தாந்தத்தை வைக்க தெரியாது திராவிடம். ரொம்ப நன்றி. நன்றி 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 தேவி வணக்கம்.